என் பாதை திறக்கும் இது நல்லாவே ஒர்க் ஆகுது அங்க என்னமோ எனக்காக இதுல ஒரு அடி தவறா எடுத்து வச்சா அவ்வளவுதான் கண்டிப்பா இங்க ஒரு சரியான பாதை இருக்கணும் இந்த மார்க்ஸ் எல்லாமே பாதுகாப்பான காலடியை காமிக்குது நான் அத கவனமா பின்தொடரணும் இந்த இடம் பார்க்க ரொம்பவே பிரமிப்பா இருக்கு ஆனா வெளியே போற வழி எதுமே தெரியல இந்த நீரோடை என்னை எங்கோ அழைத்து செல்கிறது நான் இதை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் அந்த சத்தம் தான் என்னை வழிநடத்துது பார்த்துட்டே இருக்காம நான் இந்த மணி அடிக்கலாமான்னு சொல்லுங்க வாவ் இது ஓபன் ஆயிடுச்சு என்னோட வாழ்க்கை திரும்ப கிடைக்க போகுது இதுல எது சரியான பாதை நான் தவறான பாதையில மட்டும் போயிடக்கூடாது இதுதான் என்னுடைய கடைசி வாய்ப்பு நான் இதை சால்வ் செஞ்சுட்டு தான் வெளியே போக முடியும் ஐயோ கடவுளே வெளியே போறதுக்கு வழி இருக்கு கடைசியா எப்படியோ தப்பிச்சிட்டேன் இந்த அனுபவத்தை என்னால மறக்கவே முடியாது எப்படியோ பிராம்ப்ட் கொடுத்து வெளியே கூட்டிட்டு வந்துட்டீங்க எனக்கு என்ன ஆச்சு இப்போ நான் எங்க இருக்கேன் இங்க இருந்து வெளியே போற வழியை நான் கண்டுபிடிக்கணும் ஆனா இத பார்த்தா சாதாரண குகை மாதிரி தெரியல என்னமோ இங்க இருக்கு வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனலுங்க நான் உங்க அருண் கார்த்திக் பேசுறேன் இப்போ நீங்க பார்த்த மாதிரியான பியூட்டிஃபுல்லான ஷார்ட் ஃபிலிம் வந்து மொபைலையே வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி அப்படிங்கறத வந்து அந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்க்க போறோம் இதுக்கு வந்து லேப்டாப் பிசி எதுவுமே தேவையில்லைங்க உங்க கையில வச்சுக்கிற ஆண்ட்ராய்ட் ஃபோனே போதுமானது ஓகேங்களா இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பாத்துட்டு இருக்கிற இந்த நாலு சிம்பிளான ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணாலே போதும் இதோடவே பெட்டரான வீடியோ உங்களாலே கிரியேட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இப்போ வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சரி ஓகே இப்போது ஸ்டெப் ஒன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதாவது நீ டு கிரியேட் அ ஸ்டோரி கான்செப்ட் ஓகேங்களா இப்போ உங்களோட மொபைலில் இந்த மாதிரி சேட் ஜிபிடி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் கிரியேட் பண்ணது ஒரு அட்வென்ச்சர் பேஸ்டான ஸ்டோரி கான்செப்ட் ஓகேங்களா அது மாதிரி நீங்களே ஒரு கேட்டகரியை சூஸ் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹாரர் பேஸ்டாக இருக்கணுமா இல்லை ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கணுமா இல்லை கிட்ஸை வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கணுமா இல்லை ஃபேமிலி ரிலேட்டடாக இல்லை அடல்ட்ஸை வந்து ஈர்க்கிற மாதிரி இருக்கணுமா சொல்லி உங்களோட கான்செப்டை வந்து நீங்கள் இதில் வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு கான்செப்ட் கிரியேட் பண்ணுறதில் கஷ்டமாக இருந்தாலும் கூட சேட்ஜிபீட்டு கிட்டே ஹெல்ப் கேட்டிங்கன்னா தமிழில் வாய்ஸ் ஓவர் கொடுத்தாலே போதும் கிட்டே நிறையா கேட்டகரியில் உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஸ்டோரிஸ் வந்து நிறையாவே இதை விட பெட்டரான எல்லாம் அதை சஜெஸ்ட் பண்ணும் ஓகேங்களா இப்போ இதில் என்னோட கான்செப்ட் நான் கொடுத்துருக்கேன் என்ன மாதிரி கொடுத்துரு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு இதை நான் சொல்லிடுறேன் ஏன்னா அது வந்து ரொம்பவே முக்கியமான செக்ஷன் அதனால் தான் நீ இவ்வளோ ப்ரீஃபாக நான் இருக்கேன் ஏன்னா அதுக்கப்புறம் வரது எல்லாமே ரொம்பவே ஈஸி நீங்கள் நிறைய வீடியோ நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க அதனால் ஈஸியாக பண்ணிக்க முடியும் ஒருவேளை நீங்கள் புது வியூவராக இருந்தீங்கன்னா கூட உங்களாலேயே அதை பண்ணிக்க முடியும் ரொம்பவே அந்தளவுக்கு சிம்பிள் ஓகேங்களா நீங்க அத பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க அதனால தான் நான் வந்து இதை கொஞ்சம் இவ்வளோ பிரீஃபா சொல்லிட்டு இருக்கேன் இப்போ இங்க பாருங்க இதில் என்ன கொடுத்துருக்கேன் மூணு பேராகிராப் கான்செப்ட் நான் கொடுத்துருக்கேன் இந்த ஸ்கிரிப்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கூகுள் வியோ த்ரீ நான் ஒரு வீடியோ கிரியேட் பண்ண போறேன் அந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஏன்சியன் டெம்பிளில் வந்து சர்வை பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட் எனக்கு அதில் சீன்ஸ் வேணும் எல்லா சீனுமே பார்த்தீங்கன்னா எயிட் செகண்ட் ஜென்ரேட் ஆகிற மாதிரி எனக்கு அந்த கான்செப்டில் தான் பிரீக்வன்சியில் தான் வேணும்னு நான் கேட்டிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் எனக்கு டைலாக் வேணும் அப்புறம் இந்தியன் அபர்னான்னு சொல்லி அந்த கேரக்டர் தான் அஞ்சு சீன்லையுமே எனக்கு கன்சிஸ்டன்ஸாக அதே பேஸ் வரணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு நான் கேட்டுவிட்டேன் ஓகேங்களா செகண்ட் பேரக்ராஃபில் என்ன கேட்டிருக்கேன்னா ஒன் லைன் கான்செப்ட்டு அதாவது வந்து ஸ்டோரியோட ஒன் லைன் கான்செப்ட் கொடுத்துருக்கேன் என்ன கொடுத்துருக்கேன்னா இப்போ அபர்ணாங்கர ஒரு இந்தியன் புமன் ஒரு ஏன்சியன் டெம்பிளில் மிஸ் ஆகிட்டாங்க ஸோ வந்து அவங்க வந்து சில ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் தான் அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ஆப்ஸ்டகேல்ஸுன்னு சொல்லி அந்த சில க்ளூஸ் எல்லாம் சால்வ் பண்ணால் மட்டும்தான் அந்த பொண்ணு அங்கேருந்து வெளியே வர முடியும் ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு கான்செப்ட் வேணும்னு சொல்லி நான் வந்து ஆன்லைன் கான்செப்ட்டாக இங்கே வச்சுருக்கேன் ஓகேங்களா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் இல்லைன்னா கூட டவு கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு டவுட்டை கேளுங்க நான் எப்போ போல நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் தெளிவாக ஓகேங்களா லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்கேன் அந்த மூணாவது பேரேகிராஃபு இப்போ நான் வந்து இப்போ அடிக்கடி வந்து கூகுள் வியூ திரியில் வந்து நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ண போதுங்க ஜென்ரேட் ஆகிறது இல்லை ஏன்னா வந்து ரொம்ப ஒரு ஹைஃபையாக இருக்குது இந்த ப்ராம்ட்டு அதனால் வந்து என்னால் ஜென்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எனக்கு அதை இக்னோர் பண்ணிடுது அதனால் வந்து எனக்கு கூகுள் வியோ த்ரீயில் செட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ப்ராப்ட்டு கொடு அப்படின்னு சொல்லி அது நான் கேட்டிருக்கேன் ஓகேங்களா அப்படி கேட்டதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு இந்த சேட் ஜிபிடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டீன் சீன்ஸ் வந்து நான் கேட்ட மாதிரியே கொடுத்துருச்சு ஓகேங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே பாருங்கள் ஒரு பொண்ணு வந்து ஏன்சியன் டெம்பிள் வந்து மிஸ் ஆகிடறாங்க அவங்க வந்து இந்த பிளேஸ்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க இது என்ன இவ்வளோ மருமகள் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லி ஸோ வந்து அதுக்கப்புறம் சின்ன சின்ன க்ளூஸ் எல்லாம் அதில் சால்வ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த கேட் ஓப்பன் ஆகுது அதுக்கப்புறம் வெளியே வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சீன் பை சீனாக உங்களுக்கு கொடுத்துரும் ஓகேங்களா ஸோ வந்து நம்ம ஸ்டோரியோட கான்செப்ட்டு ரெடி பண்ணிவிட்டோம் அந்த கான்செப்ட்டுக்கான ஃபிஃப்டீன் சீன் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப ஈஸி தாங்க ஓகேங்களா ஸோ இப்போ வாங்க அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நீட் டு சேஞ்ச் த லாங்குவேஜஸ் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஸோ இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஃப்டீன் சீன்ஸை வந்து காப்பி பண்ணி இந்த மாதிரி நோட் பேட்லையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி சேட்ஜிபிட்டுக்குள்ளே வந்துடுங்க இந்த சீன்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள் என்னோட கேரக்டர் கன்சிஸ்டன்சிக்காக நான் சேர்ஜி பீட்டியை என்ன கேட்டிருக்கேன்னா எனக்கு வந்து இந்த கதைக்கு சம்மந்தமான இந்தியன் கேரக்டர் வந்து உருவாக்கி கொடு ஏன்னா இதை வச்சு தான் நான் வந்து எல்லா சீன்ஸும் வந்து நான் ப்ளே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு இந்தியன் மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமனோட ஃபோட்டோ வந்து எனக்கு கொடுத்துருக்கு ஓகேங்களா இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு கேரக்டரில் வந்து இப்போ ஃபிஃப்டீன் சீன்ஸ் வருதுன்னா நம்ம இந்த இதே ஃபேஸ் தான் நம்மளுக்கு ஃபாலோ ஆகிட்டே வரணும் வேறு வேறு ஃபேஸ் வந்துச்சுன்னா பார்க்குறக்கே இருக்காது ஓகேங்களா அந்த பர்பஸ்க்காக இந்த இமேஜ் நான் கிரியேட் பண்ணேன் இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம ஃபைனலாக வந்து வீடியோ ப்ராம்ப்ட் வந்து ரெடி பண்ணுவோம் கூகுள் வியோ த்ரீல இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா அந்த ப்ராம்ட்டுக்கு மேலே இது இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராப்டேவே அந்த இந்த ஃபோட்டோ கீழே இன்சர்ட் பண்ணி நம்ம ரன் பண்ணுவோம் தான் இந்த ஃபிஃப்டீன் சீன்ஸுக்குமே இதே பொண்ணு வந்து நம்மளுக்கு கன்சிஸ்டன்ஸாக வருவாங்க ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ இந்த கூகுள் பியோ திரியில் இப்படி நான் பண்ணுறது மூலிமா எனக்கு ரெண்டு மூணு டைம் இக்னோர் பண்ணிச்சு என்னால் வந்து இந்த ப்ராம்ட்டை வந்து ரன் பண்ண முடியாது நீங்கள் வந்து பாலிசியை ரீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்துருச்சு ஓகேங்களா அப்போ நான் என்ன பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ப்ராம்ட்டு மட்டும் கொடுத்துட்டேன் அப்போ டக்குன்னு எனக்கு வீடியோ ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ இப்போ வந்து ஸ்டில் வந்து இந்த சேஜ்ஜ் இந்த கூகுள் பியோ த்ரீ வந்து டெஸ்டிங் மோட்டில் தான் இருக்குதுங்க ஒரு சில அட்வான்ஸ்டான ப்ராம்டெல்லாம் கொடுத்தா வந்து அதை ஏற்றுகிறது இல்லை ஒவ்வொரு நேரம் ஃபோட்டோ கொடுத்து ப்ராம்ட்டு கொடுத்தா இன்சர்ட் பண்ணி நமக்கு ஜென்ரேட் பண்ணுறது ஒவ்வொரு நேரம் இது பண்ணுறதில்லை ஸோ நான் வந்து ஃபேஸ் பண்ண இஷ்யூவை நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடாது முடியாது அதனால் இந்த இமேஜ் கன்சிஸ்டன்சிக்காக நீ வந்து பயப்பட வேண்டாம் இது நிறைய வழி இருக்குது இதில் ஒரு வழி நான் சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ சேட் ஜிபிட்டி இடம் இந்த ஃபிஃப்டீன் சீன்ஸ் வந்து நம்ம கேட்டோம் இல்லைங்களா அதை வச்சு சீன் பை சீனாக நம்ம ஃபைனல் ப்ராம்ட் ரெடி பண்ணுவோம் ஸோ அதே வந்து இமேஜ் கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு கொடுத்துருது ப்ராம்ப்ட் மூலியமாகவே அது எப்படின்னு சொல்லி வரப்போற நிமிடங்களில் நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை நான் எதுக்காக சொல்கிறேன்னா நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது அதுக்காகத்தான் வந்து உங்களுக்கு நான் அதை தெளிவுபடுத்துகிறேன் ஸோ வந்து அது மட்டும் இல்லை இந்த கூகுள் விஎச்சில் சில ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ் எல்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க அது நான் வந்து அக்கமிங் மினிட்ஸில் தெளிவாக சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ வாங்க எப்படி லாங்குவேஜ் வந்து மாற்றுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இங்கே பாருங்க இந்த இடத்துல நம்ம ஃபிஃப்டீன் சீன்ஸ் ரெடி பண்ணும் இல்லைங்களா இப்போ இங்கே பாருங்க இந்த நான் வந்து நோட் பயில் சேவ் பண்ணி வைச்சோன்னே இல்லைங்களா இப்போ வந்து சீ இன் ஒன் இதை வந்து இந்த டைலாக் இருக்குது பாருங்கள் கீழே இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க ஓகேங்களா காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் சேட் ஜிபிட்டியில் வந்துட்டு இங்கே பாருங்கள் கிமி த தமிழ் டைலாக் ஃபார் த பிலோ இங்கிலீஷ் டைலாக் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே வந்து இந்த டைலாக் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க அது வந்து தமிழில் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும் ஆனால் இது பாருங்கள் ரொம்ப கொஞ்சம் ஒரு நல்லா ஒரு மாதிரி இல்லை சரிங்களா ஏன்னா இது இந்த மறைந்த பாதை எங்கே கொண்டு செல்கிறது இதன் உள்ளே என்ன இருக்கிறது என்று நான் பார்க்க வேண்டும் இது வந்து ரொம்ப பியூர் தமிழில் இருக்குது ஓகேங்களா கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக வேணும் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இது பேசணும் அப்படிங்கிறதுக்காக வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் விட்டுட்டு நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட் போய்க்கிங்க ஓகேங்களா போயிட்டு உங்களுக்கு வந்து தமிழில் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு என்னென்ன வசனங்கள் உங்களுக்கு ஓனாக அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி வேணுமோ அதை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு இந்த டைலாக் பதிலாக இதை நீங்கள் அங்கே வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ வந்து இதுதான் வந்து இதோட கான்செப்ட் இப்படி வந்து நீங்கள் டைலாக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சிம்பிள் ஓகேங்களா ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம் வாங்க ஸோ இப்போ நீ டூ சேஞ்ச் த லாங்குவேஜஸ் இது எப்படி நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா ஸோ இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா கிரியேட்டவ் வீடியோ ப்ரௌண்ட் ஃபார் ஆல் சீன்ஸ் ஓகேங்களா இப்போ அவ்வளோதான் இதுதான் நம்ம ஃபைனல் ஸ்டெப்பு அதுக்கப்புறம் வீடியோ ஜென்ரேஷன் தான் ரொம்பவே சிம்பிள் வாங்க பார்க்கலாம் சரி ஓகே இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியாச்சு ஓகேங்களா இப்போ அடுத்து ஃபைனல் ஸ்டெப் பார்த்திங்கன்னா கூகுள் வியோ த்ரீல வீடியோ ரன் பண்ணுறதுக்கான ஃபைனல் ப்ராப்ளம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு முதல்லயே நிறைய பேர் வந்து கூகுள் வியோ த்ரீல வீடியோ ஜென்ரேட் பண்ணும்போது நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தமிழில் தான் இந்த மாதிரி நான் டயலாக் கொடுத்துருக்கேன் ஆனால் இங்கிலீஷில் எனக்கு வருது இது ஒரு மிஸ்டேக் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ டைலாக் வந்து வந்தாலுமே அந்த பர்டிகுலர் கேரக்டர் தான் பேசணும் ஆனால் அது பேசாமல் பேக்ரவுண்டில் எங்கேயும் அந்த டைலாக் ஓடிட்டுருக்கு இது வந்து ரெண்டாவது மிஸ்டேக்கு மூணாவது பார்த்தீங்கன்னா இப்போ டைலாக்கே வராதுங்க ஒரு வீடியோ மட்டும் வந்துட்டு இருக்கும் அந்த பர்சன் எது பண்ணிட்டு இருப்பாங்க மற்றபடி டைலாக்கே வந்து வேனிஷ்ட் ஆயிரும் அதாவது மறைஞ்சிரும் அப்படிங்கிறத மூணு மிஸ்டேக் இருக்குது ஓகேங்களா ஸோ சின்ன ட்ரிக்ஸ் மூலிமா வந்து அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தரேன் ஓகேங்களா இப்போது இப்போது ஃபர்ஸ்ட் லைன் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்குங்க ஓகேங்களா செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பதினஞ்சு சீனை வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா இல்லைங்களா அது மாதிரி இதை வந்து காப்பி பண்ணிக்கங்க சீன் ஒன்றுலேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இருங்க சீன் ஒன்றுலேருந்து ஃபுல்லாகவே டைலாக் வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு மறுபடி சேட் ஜிபிடியில் இந்த மாதிரி வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து கண்டிப்பாக எல்லா சீனுக்குமே வரணும் இந்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சீன் ஒன்றும் வந்து இந்த டைலாக் வரைக்குமே காப்பி பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கங்க பண்ணிட்டு இந்த மூணு லைன் ரொம்பவே முக்கியம் ஓகேங்களா என்னென்னு சொல்லியிருக்கேன்னா த கேரக்டர் வந்து இப்போது தமிழ் லாங்குவேஜ் தான் நான் தான் பேசணும்னு சொல்லியிருக்கிறேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபேஸ் வந்து ஒரே மாதிரி ரிமைன் ஆகுன்னு சொல்லி கேட்டிருக்கேன் மூணாவது பார்த்தீங்கன்னா கொடுக்குற வீடியோவில் எனக்கு எந்த டெஸ்ட்டுமே வரக்கூடாது எந்த எழுத்துமே அந்த வீடியோ மேலே வரக்கூடாது எனக்கு ஓகேங்களா சப்டைட்டில் டைட்டில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் இந்த மூணு விஷயம் ஓகேங்களா இது மட்டும் இல்லை கடைசியாக உங்களுக்கு வந்து இப்படி கொடுத்ததுக்கப்புறம் கூகுள் வியோ த்ரீக்கு வந்து ஃபைனல் வீடியோ ரெடி பண்ணுறதுக்கான ஃபைனல் ப்ராம்ட்டை வந்து இந்த சேட் ஜிபிடி கொடுக்கும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் இந்த விஷுவல் அண்ட் ஆக்ஷன்லேருந்து ஃபுல்லாகவே இந்த லாங்குவேஜெல்லாம் உள்ளே வந்துருச்சுங்களா எல்லாமே இது வரைக்கும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம் உங்களுக்கு காப்பி பண்ணி காமிக்கிறேன் ஓகேங்களா இதை வந்து செலெட் டெஸ்ட் கொடுத்துட்டு இந்த விஷுவல்னு இருக்குது பாருங்கள் அதிலிருந்து ஃபுல்லாக கீழே வரைக்கும் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கங்க அதை டைலாக் எல்லாமே காப்பி பண்ணி இந்த ஸ்பீக்கிண்ணுக்கு இது பார்த்திங்களா அது வரைக்கும் ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கங்க இப்போ வந்து இதில் எந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணனா நம்மளுக்கு கரெக்டான டெலிவரி வரும்னு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் வியோ த்ரீ வந்து உங்க மொபைல் ஓபன் பண்ணிக்கங்க இந்த கூகுள் வியோ த்ரீ அப்படின்னா என்னென்னு தெரியாம இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் அதை பத்தி நான் ஃபுல் வீடியோ நான் போட்டுக்கங்க அந்த லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்க்ரிப்ஷன்லையும் நான் கொடுக்குறேன் நீங்க அங்க போய் பார்த்து கற்றுக்கலாம் அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இண்டியல் ரெண்டே எப்படி விபிஎன் யூஸ் பண்ணி கூகுள் விவ த்ரீயாக ஃப்ரீயாவே யூஸ் பண்ணுறது எந்த ஒரு அமௌண்ட்டுமே பே பண்ணாம அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் அங்கே போய் நீங்க பார்த்து கற்றுக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் ஆல்ரெடி நான் வந்து எனபிள் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ டேரக்டா அதுக்குள்ள நான் போய்க்கிறேன் ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம கூகுள் வியோ த்ரீ வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இங்கே ஒரு செட்டிங் இருக்குங்களா அதில் போய்ட்டு வீடியோ வித் வியோ இருக்கு பாருங்க அதை வீடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு எப்போம் போல் வந்து விபிஎன் ஆன் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க எல்லாம் செக் பண்ணினதுக்கப்புறம் கடைசியில் இந்த ப்ராம்ட்டு நம்ம காப்பி பண்ண பார்த்தீங்களா அதாவது சாட் ஜிபிடி கொடுத்த ஃபைனல் வீடியோ ப்ராம்ப்ட் அதை வந்து இங்கே வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து முதல்ல சொன்னோம் இல்லைங்களா இப்போ தமிழ் லாங்குவேஜ் கொடுத்தா இங்கிலீஷில் தான் வருதுன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய ரெண்டு மூணு விஷயம் நான் வந்து எரர் சொன்னேன் அது எப்படி ரெட்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தா இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து மறுபடியும் தமிழ் லாங்குவேஜில் வரல இங்கிலீஷில் தான் வந்திருக்குன்னு சொல்லி மறுபடியும் கிட்ட போய் டைம் வேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு இப்படி வந்திருக்கு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வேற ஒரு ப்ராப்ள கொடுன்னு சொல்லி அதுகிட்டையெல்லாம் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ஓகேங்களா நீங்கள் அது கொடுத்த ஃபைனல் ப்ராப்டே போதுமானது நீங்கள் அதில் ஏதாவது வந்து நீங்கள் போய் மறுபடியும் சீன் இருந்தே இந்த மாதிரி போய் நீங்கள் கொலாப் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இமேஜோட கன்சிஸ்டன்சி வராது அது வேறு மாதிரி க்ரியேட் பண்ணி மறுபடியும் ரெண்டாவது சீனு மூணாவது சீனு கொடுத்துட்டே இருக்கும் அது வேண்டாம் ஓகேங்களா நீங்கள் அது கொடுத்த ஃபைனல் ப்ராப்ட்டை எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு கீழே இங்கே பாருங்கள் விசுவலெல்லாம் வந்திருக்கு அண்ட் ஆக்ஷன் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் எக்யூர்மெண்ட்டு இதில் எல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க டைலாக் அண்ட் லிப் சிங்க்கு இதெல்லாம் நம்ம கொடுத்ததெல்லாம் கரெக்டாக வந்துருச்சு இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதர் நோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்களா நீங்கள் எல்லா ப்ராம்ப்டு ஃபைனல் ப்ராம்ப்ட்லேயுமே இந்த ஆப்ஷன் வரும் இதில் பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் மெயின்டைன் சினிமேட்டிக் ரியலிசம் அண்ட் ஹை விஷுவல் குவாலிட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா நோ அதர் கேரக்டர் விசிபிள் இந்த மாதிரி அதர் நோட்ஸ்லேயே நிறையா அந்த மாதிரி கொடுத்துருக்கு டிஃபால்ட்டாக நீங்கள் இது கீழே என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் வந்து இந்த இடத்துல பாருங்கள் இந்த வீடியோ மஸ்ட் அப்படின்னு ஆரம்பிக்குதுங்களா இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க இந்த ஹைஃபனோடவே காப்பி பண்ணிக்கோங்க சாரி இந்த ஹைஃபனோட காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இன்னொரு லைன் என்ட்ரு பண்ணிக்கோங்க இதை அப்படியே அங்கே பேஷ் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு இதை அப்படியே இப்போ கிளியர் பண்ணிக்கோங்க இதை இப்போ அதை நம்மளுக்கு தேவையில்லை ஓகேங்களா இப்போது சிம்பிளாக நான் ஒன்று என்ன கொடுக்குறேன் இங்கே பாருங்கள் ஷீ ஷுட் ஸ்பீக் இன் தமிழ் லாங்குவேஜ் ஓன்லி அப்படின்னு கொடுத்துருங்க அவ்வளோதான் கான்செப்ட் இந்த ஒரு லைன் போதும் கரெக்டாக அந்த கேரக்டர் தமிழ் லாங்குவேஜ் மட்டும்தான் பேசும் பேக்ரவுண்டில் வாய்ஸ் ஓடாது அப்புறம் லாங்குவேஜ் வந்து வராமல் அந்த வீடியோ ஜென்ரேட் ஆகாது ஸோ இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம இங்கே எல்லாம் பண்ணதுக்கப்புறம் வீடியோ இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க கொடுத்துட்டு சென்ட் பண்ணிக்கோங்க இப்படி கொஞ்சம் நேரமாகும் ஒன் மினிட் ஆகும் அதுக்குள்ளே வீடியோ ஜென்ரேட் ஆகிரும் எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ உங்களுக்கு இடையில ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க இப்போ இந்த கூகுள் வியோ த்ரீ பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் கொடுத்ததுக்கப்புறம் சுற்றிட்டே இருக்குங்களா இதை வந்து இப்போ நெட்வொர்க் வந்து நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு ஃபை ஜி கிடைக்குது இல்லாட்டி நல்ல ஒரு ரேஞ்சில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குனு இந்த மாதிரி வீடியோ வந்து ஓப்பன் ஆயிரும் ஓகேங்களா யுவர் வீடியோ இஸ் ரெடின்னு வந்துடும் ஆனால் இந்த ஒரு சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா நெட்ஒர்க் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ரன்னிங் ஆகிட்டே இருக்கும் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குங்க அது நம்மளுக்கு தெரியாது எப்படா அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம் ஆனால் நானுமே அந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஏன் மூணு நிமிஷம் எல்லாம் ஒரு நாள் நான் வெயிட் பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்காக நீங்கள் அவ்வளோ தூரம் வெயிட் பண்ண வேண்டாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி செகண்ட் ஃபார்ட்டி செகண்ட் பாருங்கள் அதிகபட்சம் பாருங்க வேற ஒன்றும் பண்ண வேண்டாம் மேலே இங்கே த்ரீ டேட் இருக்குது பாத்தீங்களா அதில் போய் இங்கே ரீலோடு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா டக்குனு வந்து வீடியோ ரெடி ஆயிரும் ஏன்னா வந்து வீடியோ ரெடி ஆனதுக்கப்புறம் அது நம்மகிட்ட கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்குது சரிங்களா அப்போ நீங்கள் இந்த இஷ்யூ சால்வ் பண்ணுறதுக்கு இந்த த்ரீ டாட்டில் ரீடோல்னு கொடுத்தா போதும் மறுபடியும் உங்களுக்கு வீடியோக்கு டக்குன்னு உங்களுக்கு கொண்டாந்து கொடுத்துரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஓகே சொன்னால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு வீடியோ ரெடி எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்க்கலாம் இந்த மர்ம பாதை என்னை எங்க கூட்டிட்டு போகுது இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நான் பாக்கணும் இந்த மர்ம பாதை என்னை எங்க கூட்டிட்டு போகுது இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நான் பார்க்கணும் ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து வீடியோவோட ரிசல்ட் வந்து கரெக்டாகவே வந்துருச்சுங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணாலே வந்து இதை விடவே பியூட்டிஃபுல்லான விஷயங்களை உங்களால் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா சரி ஓகே சீன் ஒன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ சீன் டூ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க டிட்டோ அதே மாதிரி தாங்க இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் நீங்கள் மாற்றவே கூடாது அதை அப்படியே வச்சிருக்கணும் சீன் டூ தான் மாற்றணும் ஒனுக்கு பதிலாக டூ காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிருக்கீங்க அதுக்கப்புறம் டைலாக் அப்புறம் இந்த மூணு பேராகிராஃபுமே நீங்கள் மாற்றக்கூடாது ஒவ்வொரு சீனுக்குமே இது மட்டும் தான் கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் சீன் த்ரீ போட போகிறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் மறுபடியும் இந்த நோட் பேட்டில் வந்துட்டு இந்த சீன் த்ரீ மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஏன்னால் பார்த்தானே கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அது மட்டும் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் சேட் ஜிபிட்டியில் இந்த ஃபர்ஸ்ட்டில் எனக்கு கீழே இந்த சேட்ஜிபிட்டியில் சீன் த்ரீ மட்டும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மூணு பேராகிராஃப் மட்டும் மாற்றிடாதீங்க ஓகேங்களா இங்கே சேஞ்ச் ஆகிறது பார்த்தீங்கன்னா சீன் டூ சீன் த்ரீ சீன் ஃபோர்னு அது மட்டும் தான் ஆர்டராக போயிட்டே இருக்கணும் அப்படி நீங்கள் ஆர்டராக வந்தால் மட்டும்தான் ஜிபிடி கன்சிஸ்டன்சி பர்பஸ்க்காக வீடியோ வந்து கேரக்டரை மாற்றாமல் அப்படியே வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாமல் உங்களோட கதையை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஆர்டரை கொடுத்துட்டே இருக்கும் எந்த சேஞ்சஸுமே பண்ணாதீங்க ஓகேங்களா ஃபைனலாக நம்மளுக்கு இந்த ஜிபிடி வீடியோ ப்ராம்ட்டு இப்படி கொடுத்துரும் சீன் வைஸாக கடைசியில் நான் சொன்ன மாதிரி இந்த அதர் நோட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் மட்டும் இங்கே காப்பி பண்ணி நான் பண்ண மாதிரியே வந்து இங்கே ஸ்டோர் லைன் ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபார்மேட்டில் ஷீ ஷுட் ஸ்பீக் இன் தமிழ் லாங்குவேஜ்னு மட்டும் கொடுத்துருங்க போதும் இப்படி நீங்கள் ஒவ்வொரு சீனுக்காக வந்து ப்ராப்ட்டு கிரியேட் பண்ணி 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 நீங்கள் ஆர்டராக வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பாஞ்சு வீடியோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஆர்டர் வயசில் நீங்கள் அந்த ஸ்டோரி வந்து மெர்ச் பண்ணி ஒரு வீடியோவாக ரெண்டர் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம் இவ்வளோதான் கான்செப்ட் ஓகேங்களா இப்போது நம்ம இந்த ஃபைனல் ஸ்டெப்பையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குதுன்னு சொல்லி யாருக்கு கவலைப்படாதீங்க ஏன்னா வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுற விதம் தான் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து யாரும் ஒருத்தருக்காது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் உங்கள் சைடில் கிரியேட் பண்ணும்போது டவுட் இல்லாமல் நீங்கள் பண்ணிக்குவீங்களா அதுக்காக இவ்வளோ தூரம் வந்துருச்சு ஸோ வந்து இப்போ ஒரு வியூ பாத்திரலா வாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டோரியோட கான்செப்ட் க்ரியேட் பண்ணுறோம் ரெண்டாவது வந்து அதோட டயலாக்கோட லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணுறோம் மூணாவது பார்த்தீங்கன்னா பாஞ்சு சீனுக்குமே வந்து ப்ராம் ரெடி பண்ணுறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் கூகுள் பியோ த்ரீ லாக்இன் பண்ணி நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ணுறோம் இவ்வளோ தான் கான்செப்ட்டுங்க நீங்களாக எடுத்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமங்க ஃபைவ் மினிட்ஸில் உங்களுக்கு முடிஞ்சிடும் ஓகேங்களா நீங்கள் ஃபிஃப்டின் சீன்ஸ் பண்ணும்போது தான் கொஞ்சம் டைம் டிலே ஆகும் மற்றபடி எல்லாமே கான்செப்ட் ஒன்று தான் இந்த வீடியோவை இவ்வளோ ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க என்னோட அந்த அப்ரோச் மற்றும் எக்ஸ்பிளைன் பண்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின குறைகள் நிறைகள் எதுவாகினும் மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க சோ இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்டா நான் உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன் சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க